நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணியின் தமிழர் இறை முருகனை வருடந்தோடும் கொண்டாடி வருகின்ற நிகழ்வில் ஒரு நிகழ்வுதான் திருமுருக பெருவிழா நிகழ்வு. சரியாக 5 வருடத்திற்கு முன்பு பிப்ரவரி 7ஆம் தேதி 6 படைவீடுகளில் ஒரு படை வீடாக இருக்கும் பழனியில் தொடங்கியது இந்த பண்பாட்டு பாசறை. அதன் பயணமானது 5 வருடங்களை கடந்து 10 நாட்களை கடந்திருக்கின்றது. உலக வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் இயக்கங்கள் இது போன்ற ஒரு பாசறையை உருவாக்கலாமா வேணாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது தேர்தலில் வாக்கு தேர்தல் அரசியல் வெற்றியை விட இந்த இனம் பன்னெடுங்காலமாக இழந்துவிட்ட உரிமையை மீட்க வேண்டும். அந்த உரிமை மீட்பு என்பது பண்பாட்டு மீட்பில் தான் இருக்கின்றது என்பதை சரியாக புரிந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கியது வீரத்தமிழர் முன்னணி. அன்று பச்சை உடை உடைத்தினார் சீமான் பச்சையானார் என்று எழுதினாங்க. சீமான் அவர்கள் வேலெடுத்து பழனியில் ஊர்வலம் போனார், சீமான் அழகு குத்திக்கு வாரா என்று எழுதினாங்க. காலம் மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணன் சீமான் அவர்களினுடைய கண்முன்னே தன்னை எதிர்த்து பேசியவர்களை தன்னை விமர்சித்து பேசியவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து வந்ததன் விளைவு இன்னைக்கு எல்லா பயலும் வேலை கையில தூக்கியிருக்கான். இந்த மாற்றம் வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, இந்த தளத்தில் நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி நினைத்திய அதிர்வலைகள் 1000 வருஷம் ராஜராஜ சோழன் கட்டும் பொழுதே முதல் குடமுழுக்கு தமிழ்ல நடந்துச்சு. பவனப்பிடாரம் என்கின்ற ஒரு பண்டாரத்தை வைத்து முதன் முதலில் 56 ஓதுவார்களை வைத்து ராஜராஜ சோழன் தமிழ் மொழி வழி குடமுழுக்கு நிகழ்த்தினார். அதன் பிறகு 80 வருட பாரம்பரியம் தமிழினத்தின் மீட்சி எங்களால் தான் உருவானது, தமிழர்கள் எங்களால் தான் சட்டை போட்டார்கள், தமிழர்கள் எங்களால் தான் படித்தார்கள் என்று பெருமை பேசிய 80 வருடம் பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினால் வாங்கி வராத தீர்ப்பு, அதிலிருந்து அவர்கள் இந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று பிரிந்து போய் உருவான கட்சி அஇஅதிமுகவினால் உருவாக்கி பெற்றுவிடாத தீர்ப்பை பெற்று தந்தது அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கிய 14 பாசறைகளில் ஒரு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி. இன்னும் மற்ற பாசறையில பாஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனுடைய அதிர்வலையில் தான். சுற்றுச்சூழலை ஏன் பாதுகாக்கணும், எதுக்கு பாதுகாக்கணும், இவர் என்ன கட்சி வளர்க்கறதை விட்டுட்டு பாசறையா வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. சுற்றுச்சூழல் பாசறையை உருவாக்கும் பொழுது கேலியும் கிண்டலும் பேசிய அந்த வாய்கள் இன்று ஒவ்வொரு கட்சா சுற்றுச்சூழல் பாசறையை உருவாக்கி இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மண்ணில் முருகனை கொண்டாடாமல் முருகன் கை வேலை கொண்டாடாமல் இங்கு அரசியல் வேலை இல்லை என்பதை உருவாக்கியவர் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம். யாரு? 90% பேர் எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் என்று பேரறிவிப்பு செய்தவர் பாஜக பி டீம் இல்ல. தமிழர்கள் ஒருபொழுதும் இந்துக்கள் இல்லை என்று மேடைதோறும் பேரறிவிப்பு செய்கின்ற அண்ணன் சீமானும் அவருடைய கட்சியும் பாஜகவில் பி டீம். நாங்க எப்போதுமே பி டீமா இருக்க மாட்டோம், எப்போதுமே ஏ டீம் தான், ஒரே டீம் தான் எங்களுக்கு. அதன் பிறகு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தமிழ் வழி குடமுழுக்கு அப்படின்னு தான் நாங்க போனோம். நாங்க போனது கரூர்ல மட்டும் எங்களுக்கு கிடைக்கும், பசுபதீஸ்வரர் கோயில்ல தமிழ் வழி குடமுழுக்கை பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம். அதுல அம்மா போராடினவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, சத்யபாமா அம்மா வந்திருக்காங்க, ஐயா மணியரசன் ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. கோர்ட்டுக்கு போனோம், அவரு ஐயா நீதிபதியை இந்த நேரத்துல ரொம்ப நன்றியோட பாக்குறேன்.
அது என்ன தமிழ்நாட்டுல கோயில் வச்சிருக்கிறீங்க, தமிழ் கடவுள் வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு கோயிலுக்கும் அவர் வந்து தமிழ் மொழியில வேணும், தமிழ் மொழியில வேணும், தமிழ் மொழியில வேணும்னு முறையிடுறாரு. இது தமிழ்நாடா வேற இந்து நாடா? ஒரே தீர்ப்பு. தமிழகம் முழுமைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற எல்லா கோயில்களிலும் இனி தமிழ் மொழி குடமுழுக்கு கட்டாயம். மீறுகின்ற கோயில் நிர்வாகத்திற்கு 10 லட்சம் அபராதம் பெற்று தந்தது வீரத்தமிழர் முன்னணி. யாரிடம் போராடி? இந்த பாரதிய ஜனதா, இந்த RSS, இந்த பார்ப்பன கூடாரங்களுக்கு எதிராக போராடி பெற்று தந்தது இந்த தீர்ப்பு. நாங்களா பாஜகவோட பிடிம் சொல்லுங்க. இப்ப வருகின்ற 24 விராலிமலையில முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நாங்க போனோம், ஐயா இது மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, நீங்க கட்டாயம் அமுல்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம். அவர் ஆணையர் எழுந்திருச்சு, இதுவரையிலும் இது மாதிரி செஞ்சதில்ல, ஆனா 10 லட்சம் அபராதம்னு சொல்றீங்க, உறுதியா நாங்க செய்வோம், அதை எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு எத்தனை முறை ஆணையரை போய் பார்த்திருப்போம், அப்படியே வலது கையில வாங்கி வச்சுக்குவாங்க மனு. ஒரே தீர்ப்பு தான், ஒரே தீர்ப்பு தான். அதனால் இந்த தளத்தில் மிக உறுதியாக போராடுகின்றது நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி. நீங்க எங்களை எந்த வட்டத்திலே நீங்க அடைக்கவே முடியாது. ஏன்னா நாங்க கையில் ஏந்திய தத்துவம் அப்படி. நாங்க ஒரு அரசியல் வாக்குக்காக 2 சீட்டுக்காக வேலை தூக்குபவர் அல்ல. ஆதி மனிதன் என்று சொல்லக்கூடிய குமரி நிலத்தின் கடவுளாக இருக்கின்ற முருகனின் மைந்தர்கள் நான். எங்க தொழிலே வேலை தூக்குவது தான். உங்களுக்கு அரசியலுக்கு வேலை தூக்குவது, எங்களுடைய தொழிலே வேலை தூக்குவது தான். அதனால் மிக சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு